வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனுதினம் அருளமுதம். இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அத்வைதம் துவைதம். வாழ்க வள. நீங்கள் கடையில் தேங்காய் வாங்குகிறீர்கள். தேங்காய்க்குள் தண்ணீர் இருக்கிறது. நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்குகிறீர்கள். அதற்குள்ளும் நீர் இருக்கிறது. அதை ஜூஸ் என்கிறோம். இதே போல எந்த இடத்தில் நீர் இருந்தாலும் அது நமக்கு தேவைப்படுவதாகவே உள்ளது. சில இலைகளில் கூட நீர் இருக்கிறது. கசைக்கு பிழிந்து அதை உபயோகிக்கிறோம். ஒவ்வொன்றிலிருந்தும் கிடைக்கும் நீருக்கும் தனித்தனி பெயர்களை கொடுத்து அவற்றை உபயோகப்படுத்துகிறோம். இந்த நீரின் மூலம் என்ன? தேங்காய்க்குள் எப்படி தண்ணீர் வந்தது? நிலத்திலிருந்து தானே. அப்படியானால் நிலத்திற்கு பூமிக்கு எப்படி தண்ணீர் வந்தது? மழையிலிருந்து வந்தது. மழை எப்படி நீரை பெற்றது? கடலிலிருந்து. கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறுவதால் வந்தது. இதே தத்துவம்தான் எலுமிச்சம்பழத்துக்குள் உள்ள நீருக்கும் இலையில் உள்ள நீருக்கும் ஏற்றது. தேங்காய்க்குள்ளும் எலுமிச்சம்பழத்திற்குள்ளும் இலைகளுக்குள்ளும் எல்லாவற்றிலும் கடல் நீரை தானே காண்கிறோம். இதுதான் அத்வைதம். பரிமாண வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை எல்லாம் மறந்துவிடாமல் மூலத்தை பார்க்க வேண்டும். வாழ்க வளமுடன்.